ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். நம்ம கிச்சனில் சின்ன சின்ன வேலைகளுக்கு எப்படி மைக்ரோவேவை யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோவேவ் ஹேக்ஸ் எல்லாமே நமக்கு கிச்சனில் டைம் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஸ்வீட் கார்ன்லாம் கிச்சனில் ஸ்டவ்வில் தான் ஸ்டீம் வச்சு குக் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக மைக்ரோவேவில் அந்த பிளேட் மேலே ஸ்வீட் கார்னை வச்சுட்டு 900 வாட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும், நம்மளோட ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட் கார்ன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதுக்கு கிச்சன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, மைக்ரோவேவில் கூட நம்மளால் ஈஸியாக குக் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து லெமன்லேருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெமனை வந்து மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோடய ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். இப்போ நான் இந்த லெமனை வந்து மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திருக்கேன். இப்போ நான் இதிலேருந்து ஜூஸ் எடுக்கும்போது நமக்கு எல்லா ஜூஸுமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், ஒரு 1/2 லெமனில் எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்குன்னு. மைக்ரோவேவில் வைக்காமல் இது டைரெக்டாக புழிஞ்சோம் அப்படின்னா இவ்வளோ ஜூஸ் கிடைக்காது. இப்போ பாருங்கள், 2 சின்ன லெமன்லேயே நமக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. நம்ம தக்காளி பழம் ரசம் சூப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது தோலை எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். அந்த தோலை எடுக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே தண்ணியில் தான் வேக வச்சு தோலை எடுப்போம். அதுக்கு பதிலாக நம்ம மைக்ரோவேவை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி தக்காளி பழத்துக்கு பேக் சைடில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு மைக்ரோவேவில் 900 வாட்ஸில் ஒரு 1 மினிட் வச்சா போதும், நமக்கு அந்த தோல் வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த தோல் வந்து நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம இதை ரசத்துக்கோ சூப்புக்கோ யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. நமக்கு குயிக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் மைக்ரோவேவில் எக் ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மைக்ரோவேவ் சேஃப் மக்கில் நான் முட்டையை சேர்த்துருக்கேன், கூடவே ஆனியன் டொமேட்டோ கேப்சிகம் கொஞ்சம் சால்ட் பெப்பர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை மைக்ரோவேவில் 900 வாட்ஸில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு சூப்பரான மைக்ரோவேவ் மக் ஆம்லேட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெள்ளத்தை உடைக்கிறதுக்கு மைக்ரோவேவில் இதை 1 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த வெள்ளம் வந்து ஈஸியாக உடஞ்சி தூளாயிடும். நம்ம பச்சை வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் யூஸ் பண்ணலாம். நம்ம அடுப்பில் வறுத்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே நின்று வறுத்துக்கிட்டே இருக்கணும், டைம் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம மைக்ரோவேவ் யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் பீனட்டை ஒரு 4 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்திருக்கேன், நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இடையில ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆகிடும். இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி கையில் வச்சு ரெண்டாக பிரேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு மழை நேரம்லாம் பிஸ்கட் வந்து சீக்கிரமாக பதத்து போயிடும். பதத்து போன பிஸ்கட்டை தூக்கி போடாமல் இது மாதிரி ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் பிஸ்கட் எல்லாத்தையுமே வச்சு 900 வாட்ஸில் ஒரு 30 செகண்ட் நீங்கள் ஹீட் பண்ணால் போதும், பிஸ்கட் எல்லாமே நல்லா கிறிஸ்பாகிடும். ஹீட் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வந்து கிறிஸ்பாக இல்லாத மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் அந்த சூடெல்லாம் போன பிறகு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன், கூட 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலில் லிட்டை வச்சு கவர் பண்ணி மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். இந்த லிட்டு வந்து மைக்ரோவேவ் சேஃப் தான். இப்போ இந்த பவுலில் மைக்ரோவேவில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சா போதும், நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆகிடும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்கும்போது இது மாதிரி மைக்ரோவேவ் அதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா காலையில் நமக்கு டைமும் நல்லா சேவ் ஆகும். உங்களுக்கு இந்த மைக்ரோவேவ் ஃபுட் ஹேக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த ஹேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.